إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبارنا سهودر غلاء سنر بارتلاء نبيه النايهم صلى الله عليه وسلم அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு முன்னாலும் பல நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதலாவது இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்திலே மூலநூல் ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த அனைத்து இறை தூதர்களும் ஆரம்பமாக என்ன பணியை செய்தார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றார். وَكُلُّ أُمَّةٍ بَعَثَ اللَّهُ إِلَيْهَا رَسُولًا مِنْ نُوحٍ إِلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ يَأْمُرُهُمْ بِعِبَادَةِ اللَّهِ وَحْدَهُ وَيَنْهَاهُمْ عَنْ عِبَادَةِ الطَّاغُوتِ. ஒவ்வொரு சமுதாயமும் அல்லாஹு தஆலா அதற்கு தூதர்களை அனுப்பியிருக்கிறான். நூஹ் நபியிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பி வைத்தான். இந்த தூதர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதேபோன்று தாகூத்தை நீங்கள் வணங்கக்கூடாது என்று தடை செய்தார்கள். இதுதான் ஒவ்வொரு தூதரும் தன்னுடைய சமுதாயத்திலே முதல் முதலாக செய்த பணி. அதற்கு ஆதாரமாக பின்வரும் அல்லாஹு தஆலாவுடைய கூற்று அமைந்திருக்கிறது. وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. ஒவ்வொரு உம்மத்திலும் சமுதாயத்திலும் நாங்கள் ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறோம். அந்த ரசூலை என்ன சொல்லி அனுப்பினோம்? அனி அபுது அல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். மக்களே, அந்த ரசூல் என்ன சொல்வார்? அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். வஜ்தனிபு தாகூத், தாகூத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒவ்வொரு தூதரும் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்ன முதல் செய்தி. இதற்கு பிறகுதான் ஏனைய செய்திகளை அவர்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்வார்கள். அந்த மக்களிடத்திலே எவ்வகையான பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களை அவர்கள் தடுப்பார்கள். முதலாவது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் இணையாக்கக்கூடாது, தாகூத்துகளை வணங்கக்கூடாது என்பதுதான் முதலாவது மெசேஜாக ஒவ்வொரு தூதருடைய செய்தியும் இவ்வாறு தான் இருக்கிறது. நீங்கள் நபிமார்களுடைய வரலாற்றை குர்ஆனிலே படித்து பார்த்தாலும் அவர்கள் முதல் முதலாக வைக்கக்கூடிய அம்சம், சொல்லக்கூடிய விடயம் இதுதான் என்றால், இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இது இல்லை என்றால் ஒன்றும் கிடையாது. முதலாவது அல்லாஹுவை மாத்திரம் இணை வைப்பு இல்லாமல் வணங்க வேண்டும். இஸ்லாத்தில் அந்த அளவுக்கு இந்த அடிப்படைக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே இந்த ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்துக்கு சென்ன செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. இங்கே அல்லாஹு தஆலா எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? வஜ்தனிபு தாகூத், தாகூத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், தாகூத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே இஜ்தனப என்ற சொல் அரபு மொழியிலே அந்த சொல்லை பயன்படுத்தினால் தாகூத்துக்கள் ஒரு பக்கமும் நீங்கள் இன்னொரு பக்கமும் இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு அர்த்தத்தை தரும். எனவே இது மிக கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. தாகூத்திலிருந்து முற்றுமுழுதாக, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படுவதிலிருந்து முற்றுமுழுதாக ஒருவர் நீங்க வேண்டும், சிறுக்கிலிருந்தும் சிறுக்குரியவர்களிடமிருந்தும் நீங்க வேண்டும் என்பதற்கு இந்த குர்ஆன் வசனம் பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக மூலநூல் ஆசிரியர் சொல்கின்றார், وَفْتَرَضَ اللَّهُ عَلَى جَمِيعِ الْعِبَادِ الْكُفْرَ بِالطَّاغُوتِ. அல்லாஹு தஆலா அனைத்து அடியார்களுக்கும் தாகூத்தை நிராகரிக்க வேண்டும், வல் ஈமான பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக்கி இருக்கிறான், ஃபர்லாக்கி இருக்கிறான். இது எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டாயமாக ஏவி இருக்கக்கூடிய விடயம். ஒவ்வொரு தூதர்களும் இதனை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பார்ப்போம் தாகூத் என்றால் என்ன. தாகூத் என்ற சொல் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகின்ற பொழுது ஷைத்தான் பெரும்பாலும் நாடப்படுவான். ஷைத்தான்
மிகப்பெரிய ஒரு தாகூத்தாக இருக்கின்றான். தாகூத் என்ற சொல்லுக்கு மொழி ரீதியான அர்த்தம் என்னவென்றால் வரம்பு மீறி செல்லக்கூடியவன், வரம்பு மீறி செல்லக்கூடியவன் என்பதுதான் மொழி ரீதியான அர்த்தம். எனவே இதில் முதலாவது ஷைத்தான். குரானிலே பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது ஷைத்தானை அந்த வசனம் முதல் தரமாக நாடும். அடுத்ததாக பன்மையாக பயன்படுத்துகின்ற பொழுது ஷைத்தானும் உள்ளடங்குவான், ஷைத்தான் அல்லாத தாகூத்துகளும் உள்ளடங்குவார்கள். இப்போது நாங்கள் தாகூத்துக்குரிய வரைவிலக்கணத்தை பார்ப்போம். இமாம் இப்னு கையீம் ரஹிமஹுல்லா அவர்கள் தாகூத்துக்கு சொல்லி இருக்கக்கூடிய வரைவிலக்கணத்தை தான் மூலநூல் ஆசிரியர் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். அது ஒரு அழகான சிறந்த ஒரு வரைவிலக்கணம். அதில் அவர் என்ன சொல்கிறார்? அத்தாகூத்து ما تجاوز به العبد حده من معبود او متبوع او مطاع. தாகூத் என்பவன் அல்லது தாகூத் என்பது ஒரு அடியான் அவனுடைய எதனுடைய வரையறை அல்லது அவனுடைய வரையறையை அவன் மீறி எந்த விஷயத்திலே வரையறையை மீறுகிறானோ அதுதான் தாகூத். அது வணங்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கலாம், அல்லது பின்பற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கலாம், அல்லது வழிபடப்படுகின்ற ஒன்றாக, கட்டுப்படப்படுகின்ற ஒன்றாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எனவே தாகூத் என்கின்ற பேச்சு மூன்று விடயங்களிலே வரும். அதாவது ஒரு அடியான் அல்லாஹ் அல்லாத ஒருவனை வணங்குகிறான் என்றால் அவனும் அதனை ஏற்றுக்கொள்கிறான், விரும்புகிறான் என்று சொன்னால் அவன் தாகூத்தாக இருப்பான். அப்படியானவன் தாகூத். உதாரணமாக ஃபிரௌன், நம்ரூத் போன்றவர்கள் நாங்கள் தாகூத் என்று சொல்கிறோம் என்றால் அவர்கள் தங்களை ரப்பாக, இறைவனாக சொன்னார்கள். இன்னும் பல பேர் தங்களை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்படியானவர்களை நாங்கள் தாகூத் என்று சொல்வோம். அல்லது பின்பற்றப்படக்கூடிய ஒருவனாக இருப்பான். பின்பற்றப்படுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வணக்கம் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செலுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கம் செலுத்தப்படுவது இணை வைப்பு, அது ஷிர்க். எனவே யார் தன்னை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தாகூத். அதே போன்று பின்பற்றப்படுவது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதே போன்று நாங்கள் இன்னொருவரை பின்பற்றுவதாக இருந்தாலும் அவர்கள் நபி வழியில் நடந்தால் மட்டும்தான் நாம் அவரை பின்பற்ற முடியும். நல்ல மனிதர்களையோ அல்லது அறிஞர்களையோ நாம் பின்தொடர்வதாக இருந்தாலும் அவர்கள் நபியுடைய வழியில் சென்றால் அவர்களை நாங்கள் பின்பற்ற முடியும். எனவே நபி வழிக்கு மாற்றமாக நாங்கள் ஒருவரை பின்பற்றுவோமே ஆனால் அல்லது ஒருவர் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் அவர் தாகூத்தாகத்தான் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமான ஒரு வழிமுறையை ஒருவர் உருவாக்கி அதிலே மற்றவர்கள் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தாகூத். அளவு கடந்த சூஃபியாக்களை போன்று அவர்கள் புதிய பிதஅத்துக்களை மார்க்கத்திலே உருவாக்கி அதிலே மற்றவர்களையும் பின்பற்ற வைப்பார்கள். தங்களுடைய அடியாட்கள் தங்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புவார்கள். எனவே அவர்களும் தாகூத்துக்கள். அதே போன்று வழிபாட்டிலும் வரலாம், அதாவது கட்டுப்படுவதிலே. நாம் கட்டுப்பட வேண்டியது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும். அல்லாஹு தாலாவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும். அதே போன்று அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் வழிபட வேண்டும். பாவம் இல்லாத விடயங்களிலே அதிகாரம் உள்ளவர்களுக்கு வழிபடுவதற்கு மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. எனவே பொதுவான அடிப்படையான வழிபாடு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் இருக்கிறது. எனவே நாம் யாராவது அல்லாஹுக்கு ரசூலுக்கு மாறு செய்கின்ற விஷயத்திலே இன்னொருவருக்கு நாங்கள் வழிபடுவோமே ஆனால் அவரும் அதை விரும்புவாரே ஆனால் அவரை நாங்கள் தாகூத் என்று சொல்லுவோம். உதாரணமாக ஒருவர் ஆட்சி தலைவராக இருக்கலாம், அவர் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான ஒரு விடயத்தை உருவாக்கி அதிலே தனக்கு மக்கள் வழிபட வேண்டும் என்று விரும்பினால் அவர் தாகூத்துடைய அந்த நிலைக்கு போய்விடுவார். எனவே இந்த தாகூத் என்கின்ற விடயம் மூன்று விடயத்திலே வரும். இபாதத்திலே வரும், அதேபோன்று இத்திபா பின்பற்றுவதிலே வரும், அதேபோன்று தாஅ வழிபடுவதிலே வரும்.
இந்த மூன்றிலும் அளவு கடந்து செல்வது ஒரு தாகூத்துக்குரிய பண்பு. இதில் ஷைத்தானுடைய நிலை எங்களுக்கு தெரியும், அதுதான் மிகப்பெரிய தாகூத். எனவே இந்த தாகூத்துக்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும், தாகூத்துக்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை. அல்லாஹு தஆலா வேறு வசனங்களிலும் தாகூத்துக்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றான். எப்படி சொல்கிறான்? ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூத் வயுமின் பில்லாஹ், யார் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்கிறாரோ, ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் வுஸ்கா, அவர் மிகப்பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே தாகூத்துக்களை நிராகரித்து அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்வது மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா முதலாவது என்ன சொல்கிறான்? தாகூத்துக்களை நிராகரிக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் அல்லாஹுவை ஈமான் கொண்டு கொண்டு தாகூத்துக்களை நிராகரிக்காமல் இருந்தால் அவருடைய ஈமான் அவருக்கு பலமளிக்காது, அவருடைய ஈமான் அவருக்கு பலனளிக்காது. எனவே இந்த தாகூத்துக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இந்த தாகூத்துக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே சொன்னது போன்று ஷைத்தான் மிகப்பெரிய தாகூத். அதனால்தான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றை மூலநூல் ஆசிரியர் மீண்டும் கொண்டு வருகிறார். வத்தவாகீத்து கஃபீரூன், தாகூத்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், தாகூத்துக்கள் அதிகமாக நிறைய பேர் இருக்கிறார்கள். பர்ஊசுஹும் ஹம்சா, அவர்களில் முக்கியமானவர்கள் ஐந்து பேர். பர்ஊசுஹும் ஹம்சா, அவர்களில் முக்கியமானவர்கள் ஐந்து பேர், மிக முக்கியமான தாகூத்துக்கள். அதில் முதலாவது இப்லீஸ், லானஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனை லானத் செய்திருக்கிறான். அந்த இப்லீஸ் இங்கே அல்லாஹு தஆலா அவனை லானத் செய்திருக்கிறான் என்று நூலாசிரியர் சொல்கிறார். அல்லது அல்லாஹு தஆலா அவனை லானத் செய்வானாக என்று நாங்கள் பிரார்த்தனையாகவும் இதை எடுக்கலாம். அண்டர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை நீங்கள் லானத் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள், என்றால் அவனுக்கு பெருமை வந்துவிடும். ஆனால் ஷைத்தானை அல்லாஹ் லானத் செய்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியாகத்தான் நூலாசிரியர் மூலநூலாசிரியர் இதை சொல்லியிருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதிலே முதலாவது இப்லீஸ், தாகூத்துக்கள். அதே போன்று வமன் உபித வஹுவ ராதின், யார் விரும்பி தான் விரும்புகிறார், தான் வணங்கப்படுவதை விரும்புகிறான். ஒருவன் வணங்கப்படுகிறான், அவன் வணங்கப்படுவதை அவன் விரும்புகிறான், இப்படியானவனும் ஒரு தாகூத். ஃபிரௌன் போன்றவர்கள், நம்ரூது போன்றவர்கள். அதே போன்று வமன் தஅன்னாஸ இலா இபாதத்தி நஃப்ஸிஹி, தன்னை வணங்குமாறு மற்றவர்களை அழைக்கின்றவன், இவனும் தாகூத். வமன் தஅன்னாஸ இலா இபாதத்தி நஃப்ஸிஹி, தன்னை வணங்குமாறு மற்றவர்களை அழைக்கின்றவனும் இவனும் ஒரு தாகூத்தாக இருக்கின்றான். அதே போன்று வமன் இத்தா ஷைஅன் மின் இல்மில் கைப், மறைவான அறிவு தனக்கு இருப்பதாக வாதிடக்கூடியவன். மறைவான அறிவு அல்லாஹு தாலாவுக்கு தான் இருக்கிறது, முழுமையான மறைவான அறிவு அல்லாஹு தாலாவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா சில நேரம் தூதர்களுக்கு தன்னுடைய மறைவான அறிவில் சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான். எனவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தப்பட்ட விடயம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் மறைவான மொத்தமான அறிவு அல்லாஹு தஆலாவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் என்றால், சில சூனியக்காரர்கள், சாத்திரக்காரர்கள், குறிபார்ப்பவர்கள் தங்களுக்கு மறைவான அறிவு இருப்பதாக வாதிடுவார்கள். ஷைத்தான்களுடைய துணையால் சில செய்திகளை அவர்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு மறைவான அறிவு கிடையாது. அல்லது அவர்கள் கற்பனையாக ஊகித்து சில விஷயங்களை சொல்வார்கள். எனவே இந்த இப்படி செய்பவர்களும் தாகூத்துக்கள். தனக்கு மறைவான அறிவு இருப்பதாக வாதிடுகின்ற இத்தகையவர்கள் தாகூத்துக்கள் என்பதை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஐந்தாவதாக வமன் ஹக்கம பிகைரி மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்காதவர். அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான் சட்டத்திட்டங்கள், இந்த சட்டம் அல்லாத வேறொரு சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவரும் தாகூத் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக அல்லாஹு தஆலாவுடைய கூற்று, இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
கத்தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி மிக தெளிவாகிவிட்டது. ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூத்தி, யார் தாகூத்தை நிராகரிக்கிறாரோ, வயுமினு பில்லா, இன்னும் அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்கிறாரோ, ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஃப்கா, அவர் மிக பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் என்ற வசனத்தை மூலநூலாசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் இதோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹு தாலா இறக்கி வைத்ததை கொண்டல்லாமல் வேறு ஒன்றை கொண்டு தீர்ப்பு வழங்குவது சம்பந்தமாகவும் இந்த நூலின் இன்னும் கடைசி சில வரிகளை பற்றியும் நாங்கள் அடுத்த பாடத்தில் இறுதியாக பார்த்து முடிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.